गुप्ते गुप्तदरे गुहेश वरदे गुच्चोज्ज्वलन्मल्लिगे गुह्याचारकते गुरुस्तनपरे कुच्चात्तहारोज्ज्वले कुल्पस्ते गुणमन्दिरे गुरुवरे गुल्फोल्लसन्नूपुरे कूडातान्तगते गुरोत्तमनुते वन्दे अखिलाण्डेश्वरी। மறை பொருளாக இருப்பவளே, மிக சூக்ஷ்மமாக இருப்பவளே, நம்ம தான் பார்த்துருக்கோம் இல்லையா குண்டலினி, இதில் வந்து மிக சூக்ஷ்மமான ஸ்தானத்தில் அம்பாள் வந்து பிந்துவில் உடம்பில் ரகசிய ஸ்தானத்தில் இருக்கா. குகனாகிற ஈஸ்வரனுக்கு வரம் கொடுக்குறாளாம், அதே மாதிரி சூட்டப்பட்ட மல்லிகை கொத்தினால் பிரகாசிக்கின்றாளாம். மறைவாக செய்யப்படும் ஆச்சாரங்களில் ஈடுபடுபவளே, பருத்த ஸ்தனங்களை உடையவளே, 60 சரங்கள் கொண்ட கழுத்தில் அணியும் ஆரத்தால் பிரகாசிக்கின்றவளே, கணுக்காலில் நிற்பவளே, யாகம் பண்ணுறா, நமக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கா, குணங்களுக்கோர் உறைவிடமானவளே, பெருமையினால் விரும்பப்படுகின்றவளே, கணுக்காலில் சதங்கை அணிந்தவளே, மறை பொருளில் மறைந்திருப்பவளே, சிறந்த குருமார்களால் போற்றப்படுகின்றவளே, அகிலாண்டேஸ்வரி தாயே நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். கண்டாகோர நிநாத காதித மகாதைத்யே கணஷ்யாமளே கர்மா கர்ம மயூகவக்னி நயனே கர்ம பிரசாந்தி பிரதே கோரா கோர விகோஷ தானவ கண ப்ரோத்குஷ்ட கோராரவே கோரா கௌஹ நிவாரணே கணநிபே வந்தே அகிலாண்டேஸ்வரி. அர்த்தம்னு பார்த்தேன்னா அவளோட சலங்கை மணியின் கோர ஒலியினாலே கொல்லப்பட்ட பெரும் அசுரர்களை உடையவளே, மேகம் போல் கருத்தவளே, சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூவரையும் கண்களாக உடையவளே, வினையின் வெப்பத்தை அடக்குபவளே, கோரமான அகோரர்கள் எழுப்பிய கோஷத்துடன் அசுரகணங்கள் எழுப்பிய கோஷமும் சேர்ந்த பேரொளியை தோற்றுவிப்பாளாம், கோரமான பாவங்களையும் போக்குவளே, வரங்களை பொழியும் மேகத்தை ஒத்தவளே, அகிலாண்டேஸ்வரி உன்னை வணங்குகிறேன். சாதுர்வர்க பல பிரதே சுசரிதே சாமுண்டிரூபோத்தரே சக்ராதிஷ்டித பாத பத்மசதுரே சந்திரானனே சண்டிகே சந்திரோபேந்திரசராசராத்மகஜகத்ரூபே சலத்குண்டலே சஞ்சல்லோச்சனவஞ்சிதேஸ்வர சிவே வந்தே அகிலாண்டேஸ்வரி. இதில் பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 வகை பயன்களையும் அம்பாள் தந்துடுறா நமக்கு. பதிவிரதையாம், சாமுண்டி என்னும் மேலான உருவத்தை உடையவளாம், ஸ்ரீ சக்கரத்தில் ஊன்றி நிற்கும் பாதத்தாமரையோடு கூடி சதுரப்பாடு கொண்டவள்னா அந்த இடத்துக்குள்ளே நின்று நமக்காக தபஸ் பண்ணிட்டுருக்கா. மதிமுகத்தாளே சண்டிதேவியே, சந்திரன் திருமால் மற்றும் சராசரங்கள் அடங்கிய பிரபஞ்சமே உருவாக இருக்காளாம் அம்பாள். அசைகின்ற குண்டலங்களை உடையவளே, கண்களின் அசைவினால் மையல் கொண்ட ஈஸ்வரனை உடைய சிவையாக இருக்கின்றாளாம் அம்பாள். இப்படிப்பட்ட அகிலாண்டேஸ்வரியை உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறார். சித்ரக்னஸ்மித சந்திரிகாதவலிதே சாயேத்வரத்யோதிதே சந்தாந்தோலித பூஷணாங்கிதகலே சந்திரஸ்ரீயாலங்கிருதே சாயாதீசதனஞ்சயேந்துநயனே சன்னாந்தகாராருணே சந்தோபிருந்தமகசுகாந்தி நிலையே வந்தே அகிலாண்டேஸ்வரி. வஞ்சனையை பொடிப்படுத்தும் புன்முறுவல் என்னும் வெண்ணிலாவால் மென்மையாக இருக்காளாம் அம்பாள். சூரியனாகிற கண்களால் பிரகாசிக்கின்றாளாம், அழகாக அசைகின்ற அணிகளால் அணி செய்யப்பெற்ற கழுத்தை வச்சுருக்கா. 6 சரம் அந்த ஏகாவளி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. சந்தம் என்ற பெயரால் வழங்கும் முத்தாணிகளின் அழகால் அலங்கரிக்கப்பட்டிருக்கா அம்பாள். சூரியன் அக்னி சந்திரன் ஆகியவற்றை கண்களாக வச்சுருக்கா. இருள் ஒளி
இரண்டிலும் மறைந்திருக்கிற ஒரு அம்சமாக இருக்கா? வேத சப்தங்களின் பெருமைக்கும் ஒளிக்கும் உறைவிடமாக இருக்கின்றவளே, அகிலாண்டேஸ்ரீ, உன்னை வணங்குகிறேன். ஜம்பூ மூல நிதே ஜனார்தனனு தே ஜம்பாரி சம்பாவிதே ஜம்பூத்வீபமனோக்யகல்பலதிஹே ஜன்வாத்மஜாசேகரே ஜன்மவியாதிஜராபகே ஜலமயே ஜாம்பூநதாலங்கிருதே ஜம்பூநாதமனோகரே ஜனனுதே வந்தே அகிலாண்டேஸ்வரி. இது வந்து இந்த திருவானைக்காவல் இது சொல்கிறார். நாவல் மரத்தடியில் வீற்றிருக்கும் நிதியே, விஷ்ணுவால் போற்றப்படுபவளே, இந்திரனால் பூஜிக்கப்படுகின்றாளாம், ஜம்பு தீவின் அழகிய கற்பக கொடியே, கங்கையை முடியில் அணிந்தவளே, பிறப்பு நோய் மூப்பு முதலானவற்றை போக்குகின்றாளாம், ஜலமாக இருக்கின்றாள், தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டவளே, ஜம்புநாதனை மகிழ்விப்பவளே, மக்களால் போற்றப்படுபவளே, அகிலாண்டேஸ்வரியே, உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறார். ஜக்ஞாவாத தரங்கித பிரவிமல ஸ்ரீ நிர்ஜராப்ளாவிதே ஜங்காரீகிருத ஷட்பதாலகபரே ஜாடித்ய புத்தி பிரதே ஜஜ்ஜாரவபூஷணே ஜலஜ்ஜலன் மஞ்சீர பாதாம்புஜே ஜல்லி மத்தள ஜர்ஜரஸ்வரனுதே வந்தே அகிலாண்டேஸ்வரி. ஜன்யா எனும் ஒலி செய்யும் காற்றினால் எழுப்பப்பட்ட அலைகளோடு கூடிய தெளிந்த அழகிய நீர்வீழ்ச்சியால் அபிஷேகம் செய்யப்படுகின்றாளாம். ஜங்கார ஒலி, அதாவது ஐங்கார ஒலின்னு சொல்லுவோம், அந்த ஜங்கார ஒலி அப்படின்னு வண்டு எழுப்பும் பார்த்தீங்களா, அந்த ஜங்கார ஒலியை எழுப்பும் வண்டுகளால் சூழப்பட்ட அழக பாரத்தை உடையவளே, விரைவில் ஞானத்தை தருகின்றாளாம் அம்பாள். ஜர்ஜர் என்ற ஒலி எழுப்பும் மணிகள் பூண பெற்றவளே, அதாவது நகை ஒன்னோட ஒன்று உரசி அவ்வளோ சத்தம் பண்ணுறது, ஜல் ஜல் என்ற இனிய ஒளி எழுப்பும் கொலுசினால் அணி செய்யப்பட்ட திருவடி தாமரையை வச்சின்றிருக்காள், ஜல்லி மர்தளத்தின் ஜர்ஜர் என்ற ஒளியினால் வழிபடப்படுகின்றவளே, ஜல்லி மர்தளங்கிறது அந்த நந்தி வாசிக்கிறது, அகிலாண்டேஸ்வரியாக உன்னை வணங்குகிறேன் தாயே அப்படிங்கிறார். ஞானானந்த மகாசமுத்திரதரணி ஞானாத்மரூபா பரே ஞானாக்ஞேயமயேத்வதங்கிரி பஜதாம் ஞானப்ரதே ஞானினாம் ஞானாஜ்ஞானமயஸ்வரூபிணி சிவஜானப்பிரகாசப்ரதே ஞாதிஷேத்ரகலத்ரதான்யதனதே வந்தே அகிலாண்டேஸ்வரி. இப்போ வந்து ஞானத்தை பற்றி வர்றாரு பேசுகிறதுக்கு. ஞானமாகிற ஆனந்த பெருங்கடலில் எம்மை செலுத்துகின்றாள் அம்பாள், ஞானமே தமது உருவமாக வச்சுருக்கா, தன்னிகர் இல்லாத தன்மையுடையவள், அறிவாயும் அறியப்படும் பொருளாயும் இருக்கிறவளும் அவள்தான், உன் திருவடி போற்றும் அறிவிழிகளுக்கும் ஞானத்தை ஊட்டுகின்றாளாம், அறிவு அறியாமை ஆகின்ற இரண்டு மயமாயும் உள்ள சொரூபத்தை வச்சின்றிருக்காள், சிவஞான ஒளியை அளிப்பவளாம், அதாவது அந்த நம்மளோட அந்த முத்தியான ஸ்டேஜ் வந்து இப்போ மோக்ஷிலேக்கு நம்ம போகணுன்னா நம்ம கடின சித்தி பண்ணோன்னா இது சித்திக்கும், அந்த சிவஞான ஒளியை நம்மளும் தர்சனம் பண்ணலாம், சுற்றம் நிலம் மனைவி தானியம் பொருள் ஆகியவற்றை தருகின்றாளாம், அகிலாண்டேஸ்வரி தாயே உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். தங்காத்யாயுத பூஷணோஜ்வலகரே டாவேக்ஷமானானனே டிம்பாஹும் ஹிருதடங்கிருதா சுரச்சரே டௌலாடிடே ஜஸ்மிதே டிம்பாகாரதயாசுபாலிதஜனே டக்காரவோத்கோஷிதே டண்டண்டேதி ஜடிக்வணாதிமகிதே வந்தே அகிலாண்டேஸ்வரி. உளி சிற்பம் முக்கியமான ஆயுதம் இது. உளி முதலான ஆயுதங்களால் அணிசெய்ய பெற்று பிரகாசிக்கின்ற கைகளை உடையவளே, ட என்னும் அக்ஷரம், அதாவது இந்த சமஸ்கிருத அக்ஷரத்தை சொல்லியிருக்காங்க இட்டு ட, அக்ஷரம் போல் தோற்றமளிக்கும் முகத்தை உடையவளே,
குழந்தைகளைப் போல் ஹூங்கார ஒலியையும் டங்கார ஒலியையும் செய்யும் அசுரர்களின் மீது எரியப்பட்ட அம்புகளை உடையவளே. ஆடு மூஞ்சலில் அமர்ந்திருக்கும் பறவையும் பாம்பையும் கண்டு முருவளிக்கும் தேவியே. குழந்தைகளைப் போன்ற மக்களை நன்முறையில் பரிபாலிக்கின்றாளாம். உடுக்கை ஒலியை எழுப்புகின்றவளே. தண்டன் என்றும் ஜடித்தென்றும் எழுப்பப்படுகின்ற ஒலிகளால் பெருமை பாராட்டப்படுபவளாம். அகிலாண்டேஸ்வரி தாயே, உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறார். தத்வார்த்த பிரதிபாத்தியமான சரணே தத்வத்ரயோத்தீபிகே தத்வாதி தபதே தபோதனனுதே தாரேஷ சூடாமணே தாருண்யாமிருத சிந்து மத்யலதிகே தாக்ஷ்யத்வஜாராதிதே தாபிஞ்சஸ்தவஹத்யுதே தனுலதே வந்தே அகிலாண்டேஸ்வரி. தத்துவார்த்தங்களுக்கு பொருளாக விளங்கும் திருவடியை உடையவளே. கடவுள், உயிர், உலகம் என்ற முப்பொருளுக்கும் விளக்கமாக இருக்கின்றாளாம். இதில் எப்படின்னா, தத்துவம் கடந்த நிலையில் இருக்கலாம் அம்பாள் இருக்கா. தவசிகளால் போற்றப்படுகின்றவளே. முடியில் பிறையை அணிந்த பெருமாட்டியே. இளமை என்னும் அமுதக்கடலின் மத்தியில் வளர்ந்த பூங்குடி மாறி இருக்காளாம். கருட கொடியோனால் ஆராதிக்கப்படுகின்றவளே. தமால மலர்கொத்து போல கருமை நிறத்தவளாம். இளங்குடியே அகிலாண்டேஸ்வரியே, உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறார். ஸ்தானு பிரேம நிதே ஸ்திதீஷ மகிதே ஸ்தைரிய ஸ்திதே ஸ்தாபிகே ஸ்தானாஸ்தான கிருதார்த்த தேகினி வக ஸ்தித்யந்த சர்கோத்யதே ஸ்தானாதிக்ய மனோகரே ஸ்திரதர ஸ்தான்வந்தராலாஶ்ரயே ஸ்தூலாகோஜர தர்ஷனே ஸ்திதிமயே வந்தே அகிலாண்டேஸ்வரி. தானுவென்னும் சிவனின் அன்பு களஞ்சியமே, விஷ்ணுவால் போற்றப்பட்டவளே. ஸ்திரத்தன்மையால் ஊன்றியவளே. எதையும் நிலை நிறுத்துகின்றவளே. உயர்ந்ததும் இழிந்ததுமாக அதனுக்கு ஏற்றவாறு அமைந்துள்ள உயிர்களின் பிறப்பு, இருப்பு, இறப்பு ஆகிய மூன்றையும் அருள்கின்றாளாம். உயர்ந்த ஸ்தானத்தில் அழகா அமர்ந்திருக்காளாம். மிகவும் ஸ்திரமாக தானுவளுக்குள்ளே இருக்கிற சிவன் மாதிரி இருக்காளாம். அது மேலே வீற்றின்றிருக்காள் அம்பாள். சிவனை வந்து மஞ்சமாக வச்சு தூலமாக காண வேளாதவளாம். உள்ள தனைத்திலும் வியாபித்திருப்பவளே அகிலாண்டேஸ்வரியை, உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறார்.